சத்குருவே சரணம். ஒரு நொடி கூட உன்னை விட்டு போக மாட்டேன் சாமி. இது உன்னோட சத்குரு அப்பாவோட சத்திய வாக்கு. உன் வாழ்க்கையில் இருக்க பாதைகள் கரடி முழுதாக தான் இப்போ இருக்குது. ஏன் சாமி, அந்த பள்ளங்கள் வர்றதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிஞ்சே இருக்காது, சரிதானே? அந்த பள்ளம் உன்னை யாருன்னு உனக்கு உறுதி செய்யும் இடமே. இந்த இடத்துல போராட்டங்களை சந்திக்கும் போது மன உறுதி, தைரியம், பலம், தன்னம்பிக்கை, எதையும் எதிர்கொள்கிற துணிச்சல் இருக்குன்னு உன்னை அடையாளம் காண வைக்கிற இடம். அதே மாதிரி அந்த பள்ளங்களை நீ தாண்டிட்டனா உன்னோட வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிருவ, நிச்சயமாக ஜெயிப்ப. அதிலும் உனக்கு உன்னோட வாழ்க்கை என்னோட கையில் தான் இருக்குது. யாரையும் நினைக்காம கவலைப்படாமல் இரு சாமி. யாரை நினைச்சும் பயப்படாமல் இரு. நீயும் உன்னோட குடும்பமும் என்னோட பாதுகாப்பில் இருக்கீங்க. ஆக அப்படின்னா கடலில் போகும் நெடுந்தூரம் பயணம் மாதிரி காற்று அடித்தாதான் கப்பல்கள் நகரும். ஏன் சாமி, அதே காற்று கொஞ்சம் வேகமாக வீசினா கப்பல் நிலை தடுமாறும். அந்த நிலையில் தான் நீ இப்போ இருக்க, சரிதானே? நிச்சயமாக நீ கரை சேருவ, நான் உன்னை கரை சேர்த்துவேன் சாமி. எதுக்கும் கவலைப்படாமல் இரு. அந்த காற்று வேகமாக அடிக்கும் போது தான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்கள் உன் மனதை ரணப்படுத்தும். அந்த ரணத்துக்கு என்னோட வார்த்தைகள் ஆறுதலாக அமையும் சாமி. நிச்சயம் உன்னை உயர்நிலைக்கு படுத்துவேன். உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் எல்லா கஷ்டத்திலிருந்து மீட்டி கூட்டிகிட்டு வருவேன். எப்போ உன் கூட உனக்காக உன் சற்கிறப்ப நான் துணையாக இருக்கேன். எதுக்கும் கவலைப்படாமல் இரு. உன்னோட நிம்மதியான முகமும் மனசும் தான் என்னோட சொத்து. அதை நீ மீட்டி எடுப்ப. உன்னை கோபுரத்தில் உட்கார வைப்பேன் சாமி. உன்னோட அம்மாவா அப்பாவா எப்போவும் துணையாக நான் உனக்கு இருப்பேன். அதனால் எதுக்கும் கவலைப்படாத. நான் பேசினாதான் பேசுவேன் அப்படிங்கிற உறவுகள் இல்லை. நான் கொஞ்ச நேரம் பேசலனாலும் நீ பேசலன்னு சண்டை போடும் உறவுகள் எனக்கு போதும் அப்படிங்கிற உன்னோட நம்பிக்கை தான் உன்னை எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கு. நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் சில தேடல்கள், நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள், ஏன் சாமி, சொல்லவும் முடியாமல் கொல்லவும் முடியாத சில ஆசைகள், மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள், இதுவே இப்போ உன்னோட வாழ்க்கையில் இருக்குது, சரிதானே? அளவில்லாத அக்கறை வைக்கிறதுக்கு நீ நேசித்தவங்க உனக்கு வைக்கிற பெயர் தான் தொல்லை. யார் மேலேயும் அதிகமாக பாசம் வைக்கிறத நிறுத்து. அவங்க தெளிவாயிட்டு உன்னை பைத்தியம் ஆக்கிட்டு போயிடுவாங்க. சில கனவுகளை நிஜமாக நினச்சி சந்தோஷப்படுறதும் சில காயங்களை கனவாக நினச்சி மறக்கிறதும் தான் வாழ்க்கை. ஏன் சாமி, நீ நீயே வாழ கற்றுக்கோ. சில பேர் உன்னை விரும்புவாங்க, சில பேர் உன்னை வெறுப்பாங்க. அதுக்காக நீ கவலைப்படாத. உன்னோட வாழ்க்கை சாமி இது. உனக்கு பிடித்த மாதிரி நேர்மையாக வாழ பழகிக்கும், அதுவே உன்னோட வாழ்க்கைக்கும் உனக்கும் நல்லது. உன் சத்குருப்பா நான் எப்போ உனக்கு துணையாக இருப்பேன். எதுக்கும் கவலைப்படாமல் இரு.